ஜாதிக்காய் கொட்டை சுவையான உணர்வை கொண்டது. இது இனிப்புகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது சுவைக்காக பயன்படுத்தப்பட்டாலும் சக்தி வாய்ந்த கழிவுகள் உள்ளன. இது நோயை தடுக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்கிறது. ஜாதிக்காய் நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள் குறித்து அறியலாம். ஜாதிக்காய் குறித்த விலங்கு ஆய்வு ஒன்று பாலியல் செயற்பாட்டை மேம்படுத்தும் என்று காட்டுகின்றன. ஆய்வில் ஜாதிக்காய் சாறு கொடுக்கப்பட்ட ஆணெலிகள் ஒரு கட்டுப்பாட்டு குழுவுடன் ஒப்பிடும்போது பாலியல் செயல்பாடு மற்றும் பாலியல் செயல்திறன் நேரத்தை கணிசமாக அதிகரித்தது கண்டறியப்பட்டது. இது நரம்பு மண்டலத்தை தூண்டும் திறன் மற்றும் சக்தி வாய்ந்த தாவர கழிவுகள் பாலியல் ஆர்வத்தை தூண்டலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கின்றார்கள். ஜாதிக்காய் உணவில் சேர்த்து எடுக்கும் போது அது பாதுகாப்பானது, ஆனால் அதிகமாக எடுக்கும் போது அது ஆபத்தானது. ஜாதிக்காய் அதிகமாக எடுக்கும் போது குமட்டல், வாந்தி மற்றும் மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. வயிற்றில் எரிச்சல், முன்கூட்டியே கவலை அல்லது மயக்கம் போன்றவற்றை இவை உண்டாக்க செய்கிறது. இந்த எண்ணெயில் இயற்கையாக உள்ள மிரட்டிசின் காரணமாக நச்சு விளைவுகள் உண்டாகின்றது. இது அரிதானது, கடுமையான மனநோய் ஏற்படலாம். தினசரி 120 மில்லிகிராம் அல்லது அதற்கு மேல் நீண்ட காலம் பயன்படுத்துவது மனப்பக்க விளைவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தலைச்சுற்றல், இதய துடிப்பு, கிளர்ச்சி, மாயத்தோற்றம் போன்ற குழப்பமான மனநிலை, தீவிரமான நிலையில் மரணமும் உண்டாகலாம். ஜாதிக்காய் எடுப்பதாக இருந்தால் மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனையின் பெயரில் எடுக்கலாம்.